Hey guys, welcome to Crazy Go with Rag. இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பிரேக் பேட்ஸ் வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு and அந்த மெட்டலோட சவுண்டும் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளா மாத்தணும் நான் தான் யூசுவலா வந்து அப்படியே மாத்திடுவேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேரேஜ் இருக்கு ஸோ அங்கேயே போய் நாங்களே மாத்திடுவோம் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சரி அப்புறம் மாற்றிக்கலாம் அப்புறம் மாற்றிக்கலாம்ட்டு இப்போ மெட்டல் சவுண்டே வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே வர வழி இல்லை ஃபோக்ஸ் வகனில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து வரதுக்கெலாம் லேட் ஆயிரும் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டாக வந்து வெளியூர் போக வேண்டிய வேலையும் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அண்ணா இருக்கார் ஸோ அந்த அண்ணா கிட்டே வந்து என்ன பண்ணிடுவேன் சரி கால் பண்ணி கேட்டேன் என்னென்னா பிரேக் பேட்ஸ் வச்சுருக்கீங்க ஏன்னா அவர்கிட்ட டிவிஎஸ் பிரேக் பேட்ஸ் இருக்குது நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன்னா போஷை ஆர்டர் பண்ணுவேன் இல்லைனா டிவிஎஸ் ராணி பிரேக் பேட்ஸ் வந்து வரும் சவுண்டே கேட்குது அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும் என்ன பிரச்சனை வரும்னா மெட்டலும் மெட்டலும் ஜாயின் பண்ணி தேய்ச்சி அதுக்கப்புறம் கார் ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது மிட் ஆஃப் த ரோட்டில் வந்து ஜாம் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் ஜாம் ஆயிடுச்சுன்னா அங்கேயே கார் நின்றோம் ஸ்ட்ரக் ஆகி ஸோ அது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயந்தான் ஸோ லெட்ஸ் கோ டு அண்ணா கடை பெஸ்ட் கார் சர்வீஸ் இதுதான் அவரோட ஷாப்பு அக்கியோ என்னங்க பூட்டி இருக்கு எப்பனாலும் வரலாம் அப்படின்னாரு பூட்டி இருக்கு மெயின் ரோட்லயா எங்கண்ணா தம்பி உள்ள போனீங்க அப்படின்னாரு நீங்க சொன்னா தெரியும் சரி அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு நைஸா வீடியோ எடுப்போம்ங்களா அங்க பார்க்கலாம் அப்பா ஸோ இதுதான் கைஸ் இந்த பெஸ்ட் கார் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா அதான் கைஸ் இப்போ வந்து பரவாயில்ல ஆடி எல்லாம் வருதுங்களே பரவாயில்ல ஒரு ரொம்ப நார்மல் ஷாப்லேருந்து இப்போ ஒரு பக்காவாக எனக்கு அவரோட ப்ரொஃபஷ்னலாக மாறிட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஷாப்பையும் அண்ட் அவங்களோட ட்ரெஸ் கோடு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு ஃபீல் இருக்குது நம்ம அவங்க சர்வீஸ் உள்ளே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம வந்து போய் பார்த்துடலாம் ஸோ கைஸ் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சு இவங்களோட சர்வீஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவர் தான் ஓனர் சுப்பையா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணுறீங்க முன்னாடி மஹிந்திரா பச்சாஸ் மஹிந்திராவில் இந்தியா கேரேஜ் கம்பெனியில் இப்போது இங்கே ஃபுல்லாக லக்ஸரி காரும் நீங்கள் பண்ணுறீங்க எல்லா காரும் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம காரும் சர்வீஸ் பண்ணீங்க ஃபார்ச்சுனரும் இவர் நம்ம டீமில் ஒரு ஃபார்ச்சுனரும் இவர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸு எனக்கு தெரிஞ்சு ஓவர் ப்ரைஸெல்லாம் இல்லை கரெக்டான ப்ரைஸு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்குற ஒரு மெக்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கைஸ் நம்ம ஸோ வித்தின் ஒரு மேபி லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும் டக் டக்குன்னு முடிஞ்சிடும் நான் பேசிக்காக ஒரு இது ஒரு ஷிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரல் சர்வீஸ் வந்து எவ்வளோ வரும் கம்பெனி சர்வீஸ் மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இப்போ கம்பெனியில் விட்டால் எப்படி ஏ டு செட் செக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி செக் பண்ணிவிடுவோம் அது ஏன்னா ஃபோர் வீல் பிரேக் கிளீனிங் எலக்ட்ரிக்கல் செக்கப்பு ஏசி ஃபில்டர் கிளீனிங் கண்டஸ்டர் கிளீனிங்கு அந்த பேட்டரி செக்கப்பு இன்க்ளூடிங் பிரேக்கில் எல்லாமே வீல் பேரிங் மொக்கொண்டு எல்லாமே செக் பண்ணி தரவா வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தாலே ஒரு டீசல் இன்ஜினாக இருந்ததுன்னா 3500 ஓ ஷிஃப்ட்டு தான் வரும் பெட்ரோல் வாட்டரோட சேர்த்து 3400 அந்த மாதிரி பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாகும் சிந்தட்டிக் ஆயில் போட்டுரும் ஆயில் ஆயில் ஃபில்டர் ஃபுல்லி சிந்தட்டிக் போட்டுரும் ஆயில் ஆயில் ஃபில்டர் அதிலே வந்துடும் ஓகே இன்க்ளூடிங் வாட்டர் வாஷும் சேர்த்தே சேர்த்து பண்ணி கொடுத்துட்றீங்க இப்போ நம்ம வண்டினா ஃபோக்ஸ் வேகன் இதுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 4500 5000 5000 முடிஞ்சிருமாண்ணா சூப்பர் சிந்தட்டிக் ஆயில் போட்டுருவோம் அதே இது ஓகே ஆயில் ஃபில்டர் இதே இப்போ சொன்ன எல்லாமே வந்துடும் கம்பெனியில் கொடுத்தா எப்படி செக் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே இது இப்போ வந்து இந்த சிப்பெல்லாம் இருக்குல்லண்ணா அதாவது டயக்னோஸ் பண்ணோம் அப்போ தான் அந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க ஸ்கேனிங் அது நம்மகிட்ட அது இருக்குது ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இதில் உங்களுக்கு நம்மகிட்ட வந்து ஏசியில் கூட ராபினர் கூட நம்ம வச்சிருக்கோம் ஓ ஸோ அதனால் ஏசியோட செக் பண்ணால் கூட
கேஜ் போட்டு அந்த மாதிரி லோக்கல் கேரேஜ் மாதிரி பண்ணுறது எல்லாம் கம்பெனி மாதிரியே பண்ணுன்ட்டு தான் ஸ்கேனிங் இருக்கும். அந்த இதோட இதில் வந்து இருக்கும் இன்க்ளூடிங் வாட்டர் வாஷ் அதனால தான் ஃபோம் வாஷ் பண்ணி கொடுத்தோம். சூப்பர் சூப்பர் வாஷிங் அதுக்கு தனியாக இந்த சர்வீஸ்லேயே இன்க்ளூட் 1500 ரூபாயிலே வந்துடும். இன்ஜின் ஆயில் வந்து உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபில்டர் வேறு ஏர் ஃபில்டர்லாம் வந்து மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஓகே போயிருந்தால் மாற்றுவோம். ஓகே ஏசி ஃபில்டரும் அதே மாதிரி சப்போஸ் போயிருக்கு அப்படின்னா அதோட பார்ட்ஸ் ரேட்டு மட்டும் வரும் வரும். ஏர் ஃபில்டர் போனால் அது கூலண்ட் போயிருக்குது அப்படின்னா கூலண்டோட பார்ட்ஸ் ரேட்டு வரும், லேபர் வரும். ஓகே ஓகே பிரேக்கில் 50% ஓகே 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 அதனால் உங்களுக்கு இதை தனியாக நீங்கள் இது பண்ணுறீங்க 600 ரூபாய் லேபர் வாங்குகிறோம். ஓகே ஆனால் நீங்கள் இதை லேப் இதில் வந்து சர்வீஸ் செக் பண்ணி பண்ண போல 300 ரூபாய் தான் லாபம். ஓ 50% அப்படியே கம்மியாயிருக்கு பிரேக்கில். பிரேக்கில் ஓகே சஸ்பென்ஷன் அதெல்லாம் இருந்தால் தனியாக வந்துடும், தனியாக வந்துடும். பட் ஆனால் பிரேக் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அது வந்து கம்பெனியில் வந்து உங்களுக்கு தனியாகவே போடுவாங்க, நாங்கள் ஃபுல் சர்வீஸ்லேயே அதை ஆட் பண்ணுவோம். ஓ ஓகே ஓகே உங்கள் கோபம்பரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் அப்படியே நீங்கள் ஃபுல் சர்வீஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயில் ஃபில்ட்ரு அப்புறமா ஏசியோட இது செக்அப் பண்ணி அதுக்கே உங்களுக்கு 3000 ரூபாய் அந்த மாதிரி போடுவாங்க. சரி சரி நாங்கள் வந்து அதிலே உங்களுக்கு ஆட் பண்ணுறது வந்து பிரேக்கும் வந்துடும், வீல் பேரிங், சஸ்பென்ஷன் செக்அப்பு உங்களுக்கூட கம்பெனியில் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரியாரிட்டி என்ன பண்ணணும் 40,000 கிலோமீட்டருக்கு இது பண்ணணும் அப்படின்னா அதை நாங்கள் செக் பண்ணி கொடுத்தோம். சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஓகே கொடுத்துருங்க. செக்அப்பு அண்டர்ஜெஸ்டி பெயிண்டிங்கு பெயிண்டிங்கும் பெயிண்டிங் டிங்கரிங் டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே உண்டு, அது தனி செக்ஷனாகவே வந்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டு போன இடத்துக்கு ஓகே 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 அது அங்கே இருக்கும். அதனால் இங்கே வந்து உங்களுக்கு அண்டர்ஜெஸ் பெயிண்டிங்கு ரப்பர் கோட்டிங்கு 3M ப்ராடக்ட் கூட பார்த்தீங்கன்னா அண்டர்ஜெஸ் பெயிண்டிங்னா ஒர்த்து 3M ப்ராடக்ட்டு, ஓ சைலன்சர் கோட்டிங் 3M ப்ராடக்ட். சூப்பர் சூப்பர். ஸோ அவங்களுக்கு கஸ்டமர் முன்னாடியே வச்சு அடிச்சு கொடுத்துருவோம். அப்போ பிராண்டட் அந்த ட்ரஸ்ட் இருக்கும் வந்து அவங்க முன்னாடியே வச்சு கொடுப்போம். ஒரு கஸ்டமர் இப்போ வராங்க பார்க்கணும் அப்படின்னா விஷுவல் பேஸே அவங்களுக்கு கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ரேம்ப் இருக்கனால நம்ம தூக்கி காமிச்சிட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த வண்டி கஸ்டமர் ஃபுல் சர்வீஸ் அவருக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொன்னார். ஓகே பட் ஆனால் தேய்மானத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு போயிருக்குது, ஏசி ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு போயிருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ போயிருக்குது. ஸோ கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஓகே ஏன்னா அவங்களால பார்க்க முடியாத விஷயம் இருக்குல்ல. ஓகே ஓகே. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் இது போனோம். சப்போஸ் கஸ்டமர் வர முடியல அப்படிங்கும் போல நாங்கள் இந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்து இவரோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இப்போ ஸ்டெட்டு லீக்கேஜ் இந்த மாதிரி லீக்கேஜுங்க மூலம் போட்டு கொடுத்துருவோம். இவருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அனுப்பிடுவீங்க அப்போ பிரச்சனை இல்லை. அவங்க நேரில் பார்க்குற மாதிரி தான் இது வந்து வண்டிக்கு இந்த மாதிரி போயிருக்குது. அது அதுக்கப்புறம் கஸ்டமரோட இது வந்து இதே மாதிரி முதல்ல எஸ்டிமேட் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஓகே எஸ்டிமேட் கொடுத்தது அப்புறம் ஓகேண்ணா நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேண்ணா சூப்பர். பேட்ஸ் வந்து என்ன பிராண்டு நான் யூஸ் பண்ணுறீங்க? டிவிஎஸ் தான். டிவிஎஸ் போஷ் பெஸ்ட்டாக இல்லை டிவிஎஸ் பெஸ்ட்டாண்ணா? உங்களுக்கு வண்டியில் கேலிபரில் என்ன இது கொடுக்குறானோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் ஒரிஜினல். ஓகே இப்போ இதில் வந்து டிவிஎஸ் தான் வருமா? வோல்ட்ஸ் வாகனை போய் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 2500 ரூபாய் அந்த மாதிரி போயிடும். அதே இது வண்டி உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா கேலிபரோட இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போதே காமிச்சேன் இல்லையா? ஆமாம் அது ரெண்டுமே பிரேக் பேட் வச்சு காமிச்சேன். இதுவும் டிவிஎஸ் இதுவும் டிவிஎஸ் டிவிஎஸ் ஆமாம் வண்டியில் வர்றதே ஒரிஜினல் வந்து டிவிஎஸ் தான். ஓஇஎம்மாங்க அது வந்து ஓஇஎம் மேனுஃபேக்சரிங்கு. ஓகே சர்வீஸுங்கிறது வந்து இப்போ இவன் கொடுக்கானா இவன் பட் இவன் சப்ளை பண்ண மாட்டாங்க. ஓஇஎம் மேனுஃபேக்சரிங் பண்ணவன் தான் சப்ளை பண்ணுவான். ஸோ நீங்கள் ஓஇஎம் ஏதோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகும் காஸ்ட்டு கம்மியாகும் அதே ஒரிஜினலாகவும் இருக்கும். இது டிவிஎஸ் அவங்களுக்கு அப்படிங்கும் போல அதே டிவிஎஸ் போட்டிங்கன்னா ஓகே ப்ரைஸ் கம்மியாகுது உங்களுக்கு. ஓகே அதே ஒரிஜினலும் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரேக் பேடில் மட்டும் 1500 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆகும். ஸோ கைஸ் இப்போ வந்து சர்வீஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எனக்கு லேபர் காஸ்ட்டோட டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 2250 வந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி நல்ல பில் தான், நம்ம கண் முன்னாடியே வந்து ரெடி பண்ணுறாங்க.
அந்த விஷயத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபைட் கூட. அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் டெஸ்ட் வந்து இப்போ பண்ணிடுவோம். ஸோ ரோட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரேக்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அண்ணா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவார். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது சர்வீஸ் இருந்தால் இங்கே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ட்ரஸ்டபுளான பிளேஸ், கண்டிப்பாக நீங்கள் நம்பி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு கடையும் வந்து ரொம்ப பெருசாக சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக இங்கே வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போது வந்து இதுதான் வந்து ஷாப்போட ஃப்ரண்ட் சைட். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வாட்டர் வாஷுக்கு உண்டான அந்த லைன் ஃபுல்லாக நிற்குது, தனியாக பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ், மேலே வந்து கெஸ்ட்லாம் என்ன உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி நான் போ. ஓகே சார், தேங்க்ஸ் சார். உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு? சரி, ஓகே. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக் பேட்ஸ் மாத்துறது பார்த்தீங்களா ரொம்ப பெரிய நிம்மதியாக இருக்குது. இப்போ வந்து இல்லை அப்படின்னா நான் வந்து யோசித்து ஒரு வாட்டியும் பிரேக் அடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ யோசிப்பேன். டிடிஎஃப் வாசன் பட்ட கஷ்டம் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும். தம்பி பிரேக் அடிச்சிடாதப்பா அப்படின்ற மாதிரி தான் நானும் ஓட்டிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த கார் தான் எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை விடாது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்ட்டு, ஏன்னா அப்பா அம்மா வேற கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி தான். 2250 ரீசனபிள் ப்ரைஸ், லைக் 1 hour நம்ம வேலையை முடிஞ்சுட்டு அங்கேயே நின்று எடுத்தாச்சு. 1 hour கூட ஆகலைங்க, டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அந்த புது பைக் மேட்டருக்கு வரேன். ஸோ புது பைக் வந்து நான் ஒன்று புக் பண்ணியிருக்கேன், அதுக்கு நம்பரும் எடுத்துட்டேன். அது என்ன பைக் அப்படின்றது யார் சொல்கிறாங்களோ, அதாவது 15th யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ, கமெண்ட் பண்ணுற ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னோடய பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரோடர் டூரிங், அதே டைமில் வந்து மெயினாக வந்து மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி மேனுவரபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும், வீக்கெண்ட் ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். என்னோடய பட்ஜெட் வந்து 2.5 lakhs. ஸோ இந்த இதில் இருக்கிற பைக்ஸ் தான். ஸோ ரேண்டமாக எல்லா பைக்கும் கமெண்டில் பண்ணிடாதீங்க, ஏதாவது ஒரு பைக்கு நீங்கள் வந்து யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் போன இந்த பெஸ்ட் கார் சர்வீஸை வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன், ஐ மீன் லைக் அட்ரஸை வந்து பின் பண்ணுறேன். அவரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நீங்கள் 51 Avadi சைட் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா, இல்லை முகப்பேர் 51 Avadi, இல்லை அது தாண்டி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இவரை போய் செக் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம வீடு வந்தாச்சு. ஸோ மீட் யூ அட் அனதர் நியூ பிளாக். அன்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் கிரேசி கோவித் ராக் டபாட்.